ஏபிபி நாடன் தமிழ்நாடுக்கும் கிரேஸ் ட்ரெண்ட்ஸ்க்குங்க வருக வருக என்று வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், நமக்கு முதலாவது பிறந்தநாள் காணும் இருவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ப்ரோக்ராம்ல போயிடலாம். யார் அந்த ரெண்டு செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கும் நம்ம சின்னத்தலை ரைனாவுக்கும் தான். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி பர்த்டே சத்ரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சின்னத்தலைக்கு பர்த்டே விஷ் சொன்னதோட நம்ம கிரிக்கெட்டுக்கு ஸ்டேட்டா போயிடலாம். அக்ஷர் பட்டேல் இல்லையா, இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு. அக்ஷர் பட்டேல் ஏன் ட்ரெண்டிங்ல போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல, மூணாவது நாள் மேட்ச்ல அவர் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் எடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த மனுஷன் 5வது வாட்டியா டெஸ்ட் மேட்ச்ல ஒரே நாள்ல 5 விக்கெட் எடுத்து சாதனை படிச்சிருக்காரு. இந்தியன் கிரிக்கெட் டீம் மேலும் மேலும் வலிமையாக, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்து ட்ரெண்டிங்ல இருக்குது ஹேஷ்டாக் நீட். நீட் ஏன் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் ட்ரெண்டிங்ல இருக்கணுமோ ஹேஷ்டாக் நீட் தான். ஆனா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமா நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிண்டில இருக்க ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆர் என் ரவியை சந்திச்சு இந்த மாதிரி நீட்டை அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை கூடிய விரைவில் குடியரசுத் தலைவருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சந்திச்சு நேர்ல பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. இதனால சிஎம் ஸ்டாலினும் சேர்த்து ஹேஷ்டாக் நீட்ன்ற ஹேஷ்டாகும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நீட்டை விளக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் தி வாக்குறுதிகள் அப்படின்றதே குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த யாவும் நன்மைக்கே நடக்கும், எது நடந்தாலும் தமிழ்நாடு செழிப்பா இருக்கும்னு நம்புவோம். பீஸா வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பீஸா சாப்பிடாத யாருமே இருக்க மாட்டாங்க. என்னதான் பீஸா வந்து வெஸ்டர்ன் ஃபுட் அப்படின்னு இருந்தாலுமே கூட, இங்க இருக்க 2K-ல இருந்து 90s-க்கு வரைக்கும் எல்லாருமே பீஸா சாப்பிட்டுருப்போம். இந்த பீஸால இப்ப என்ன வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஸால ஒருத்தர் கஞ்சா வச்சு தராரு. ஆமா, சரியாதான் விழுந்துருக்கு அதுல. இப்ப வந்து கஞ்சான்றது வந்து நம்ம நாட்டுல வேணா அது வந்து ஒரு இல்லீகலான விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த ஸ்பெயின் அப்படின்ற சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அது லீகலுமே கூட. வீட்டுல ஒரு 5 செடி வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து சட்டப்பூர்வமான லீகலைஸ்டான அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில தாய்லாண்ட்லயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்க சொந்த யூஸுக்காக நீங்க கஞ்சா விளைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாண்ட சொன்னதும் கிரேசி ஹாப்பி பீஸா, சத்தியமா அது என் கடை இல்லை, ஆனா கடை பேர் கிரேசி ஹாப்பி பீஸா தான். அந்த பீஸா கடைக்காரனுக்கு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ஐடியா சொல்லியிருக்கு. அவன் பீஸாவே டல்லா போயிட்டு இருந்ததா, இல்லடா நம்ம வியாபாரமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒண்ணு. தாய்லாண்ட்ல தான் நம்ம ஊர்ல தான் கஞ்சா சொந்த உதவி பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்களே. தான் ஒரு மூலையில யோசனை வந்து அவன் பீஸால கஞ்சாவை வச்சு ஒரு பீஸா செஞ்சு தராரு. அந்த பீஸா நீங்க சாப்பிட்றது மாத்திரம் இல்லாம அது ஃபுல் லீகலைஸ்ட், பிளஸ் நீங்க தூங்கவும் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸாவோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா, 1,123 ரூபாய். இந்த பீஸாக்கு பயங்கரமான வரவேற்பு தாய்லாந்துல மட்டும் இல்ல, உலக நாடுகளிலும் அடடா கஞ்சா பீஸாவா அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுக்கு என்னோட ரியாக்ஷன் எல்லாமே, எதுக்கு 68 ஏஜ் இருக்க முதியவர் ஒருத்தர் கதறாரு, ஏன்னா செல்ஃபி எடுக்க போனேன்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு எலும்பெல்லாம் மூஞ்சி போய் 6 தையல் போட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. இது எங்க நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிலிப்பைன்ஸ்ல அங்க வந்து அம்மாயா அப்படின்னு ஒரு பூங்கா இருக்கு, கிளிக்கை பூங்கான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ரிசார்ட்டா இருக்க தங்கவும் தங்கலாம், போய் சுத்தியும் பார்க்கலாம். அந்த இடத்துல இவங்க ஃபேமிலியா போய் என்ன பண்ணிருக்காங்க, தங்கியிருக்காரு. தங்கியிருந்த மனுஷன் சரி காத்து வாங்கலாமே அப்படின்னு போயிருக்காருப்பா. போன இடத்துல குளத்துல ஒரு பொம்மை மறந்துருக்கு. சரி நல்ல ரிசார்ட்லாம் வந்திருக்கோம், குளத்துல வேற பொம்மைலாம் இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், போய் செல்ஃபி எடுக்கலான்ட்டு குளத்துல இறங்கி காலை வச்சுக்கிறத தெரிஞ்சிருக்கு. அது பொம்மை இல்லை, நிஜமான முதலை. அந்த முதல 10 நாள் பிரியாணியா பார்த்த மாதிரி இதாண்டா சாக்குன்னு ஒரே தவா தவிட்டு இருக்கு. மனுஷன் சுதாரிச்சுட்டு வெளில வரதுக்குள்ள கையை கவிருச்சு, போட்டி போட்டு எப்படியோ போறானே வெளில வந்துட்டாரு. மனுஷன் உயிரோட தான் இருக்காரு. இருந்தாலுமே கூட அவருக்கு இந்த ரைட் டேம்ல வந்து எலும்புல வந்து அடியும் பிளஸ் வந்து 6 தையல்ஸும் போட்டிருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த ரிசார்ட் மேல வந்து இவர் புகார் கொடுத்துருக்காரு, நான் செல்ஃபி எடுக்க போனது தப்பு இல்ல, ஆனா அங்க உண்மையான முதல்ல நீ ஓட வச்சுதான் நான் போயிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ரிசார்ட் மேல குத்த சொல்றாரு. இந்த பேய், பூதம், பிசாசு, அதை பத்தி யாருக்கா நம்பிக்கை இருக்கா, அது இருக்கா இல்லையா, இருக்குமா இருக்காதா, வருமா வராதா அப்படின்ற கேள்விதான் முக்கியம். ஆனா பேய் பிசாசுனாலே எல்லாருக்கும் லைட்டா ஒரு வீதி இருக்கதா செய்யும். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு ஸ்பெயின்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸ்பெயின்ல சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி 1992 5 கிராமங்கள் மூழ்கப்பட்டிருக்கு. இது வந்து மூழ்கின 30 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கினப்போ அந்த நாள் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நான் கிராமத்துக்குலாம் போக மாட்டேன், ஆக்சுவலா கவர்மெண்ட் அலர்ட் விட்டு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க அந்த கிராமத்துக்கு போக மாட்டே ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால பயன் இல்லாம அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் இப்ப சொல்றேன்னா, 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5 கிராமங்களும் திருப்பி தெரியுது. தண்ணிகள் வத்தப்பட்டு வீடுகள் அரைகுறையுமா இருக்க அந்த வீடுங்க, கூரைங்க, ஸ்கெலிட்டன், யூஸ் பண்ணப்பட்ட பாத்திரம்ட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கிராமங்கள் அப்படியே காய்ச்சல் அடிக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல பேய் பிசாசும் உணர்ந்து நடமாடுது அப்படின்ற நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது.
இதோட காட்சிகளும் பேபி சசிகளின் காட்சி இல்ல, தண்ணி வத்தப்பட்டு இருந்த வீடுகளின் காட்சியும் பயங்கரமா ஹாரிஃபைங்கா இருக்கு. நான் ஸ்பெயின் போல, எனக்கு ஸ்பெயின் வேணாம், நம்ம இந்தியால எடுத்துக்கலாம். இதோட நம்ம ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் முடிந்து நம்ம மீன் செக்ஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நேமே நம்ம சின்ன தலைக்கு ஹாப்பி பர்த்டே சின்ன தலை சுரேஷ் ரெய்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர் கிரிக்கெட் ஹிஸ்டரி. மிஸ்டர் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரீச் 5000 ரன்ஸ் இன் ஐபிஎல், ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஹிட் 100 இன் ஆல் ஃபார்ம்ஸ். நிஜமாவே அவர் ரொம்ப நல்ல திறமையான பிளேயர்ன்றத நம்ம யாருமே வந்து மறுக்கவே முடியாது. ஒன்ஸ் அகேன் விஷயம் என்ன, ஆப்ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே சுரேஷ் ரெய்னா. அடுத்த நீ எதை பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு பற்றி தான், அந்த ட்ரெண்டிங்ல இருக்குன்னு நான் தொடர்ந்து ரெண்டு நாளாக சொன்னேன். இன்னைக்கு அதுல என்ன மீன் பாத்தீங்கன்னா, மாநாடு என்னடா டைம் குரூப்பு, இனிமே நாங்க காட்ட போறோம் பாரு ஒரு குரூப்பு விஜய் டிவி சொல்லுது. ஆமாங்க, நம்ம மாநாடோட மூவி சாட்டலைட் இது வந்து விஜய் டிவி வாங்கிட்டாங்க, ஓடிடி இது வந்து சோனி வாங்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல தியேட்டர்ல போய் பார்க்காதவங்களுக்கு வாரம் வாரம் விஜய் டிவில பாக்குறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்த டெம்ப்ளேட் ரொம்ப ரிலேட்டபிளான டெம்ப்ளேட், யாருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் டெம்ப்ளேட். சில டைம்ல பர்ஸ்ல உள்ள 100-500 விட மொபைல் கேஸ்ல உள்ள 10-20 ரூபாய்க்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. நிஜமா லிட்டரலா என் போன் கேஸ் எல்லாம் ஒரு பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பர்ஸ் எல்லாம் எடுத்து பல காலம் ஆகுது. அடுத்த மீன் நம்ம ரெயினை பத்தி தாங்க. என்னடா ரெயினுக்கு லீவ் விட்டதுக்கெல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறான்னு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல இருக்கே அப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேக்குறாங்க. லிட்டரலா நீங்க வந்து வைத்து சில போற மாதிரி இருக்கு, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் எல்லாம் வந்து நீங்களும் அதெல்லாம் பட்டிருப்பீங்கல்ல, இல்ல கவாய்க்கிறீங்க. சரி, இனியும் நம்ம நியூஸ் மீம்ஸ் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு, இனிமேலும் அநேக ட்ரெண்டிங் நியூஸ் எடுத்து வந்து உங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். அன்டில் தென், பாய்.